ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க ரெசிபி இனிப்பு பிடி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிடி கொழுக்கட்டை செய்யும் போது உடச்சி பார்க்கும் போது உள்ளே வந்து மட்டும் மேலே வெந்திருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து அந்த மாவு அப்படியே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நான் எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி வந்து பச்சரிசி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போது அது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றா வந்தால் ஒரு 1 கப் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறக்குறனே இருக்கட்டும், ரொம்ப நைஸாக தேவையில்லை. கொஞ்சம் இது குறக்குறன் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு, ஒரு பிஞ்ச், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு ஊற்றி நம்ம கலரிக்கலாம். நான் ஆல்ரெடி நம்மளதில் வந்துட்டு இந்த பூர்ண கொழுக்கட்டை போட்டிருப்பேன். அதுக்கும் வந்து நம்ம இது மாதிரி அரைச்சிட்டு தான் வந்து கஞ்சி காசி தான் நம்ம பண்ணியிருப்போம். அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய், நல்லா துருவின தேங்காவை இதோடவே சேர்த்துடுறேன். இதோட சேர்த்து பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். இல்லைன்னா முதல்ல நம்ம லாஸ்ட்டாக வந்து பிசையிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேங்காய் சேர்த்து. இது மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் மாவு வந்து நமக்கு நல்லா வெந்துடும், நல்லா ஒன்று போல் பந்து போல் சேர்ந்து வந்துடும். இது மாவு நல்லா வெந்துறதுனால நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம பிடிச்சி வைக்கும் போது நல்லாவே வந்து கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே மாவு வெந்துருது இல்லைங்களா, அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி செய்கிற டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து மாவில் பண்ணுறதோட இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு நல்லா வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா மாவு வெந்திருந்தால் நம்ம கையில் வந்து ஒட்டாமல், கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, இல்லை மேலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் போதே நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு இட்லி தட்டிலெல்லாம் சுற்றி நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா அப்படி உருட்ட மாதிரி இப்படியே நம்ம பண்ணி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு வச்சுக்கலாம். கையில் வந்து இங்கே பிடிச்சி வைக்கிறது இருந்தால் நல்லா கொஞ்சம் கையில் வச்சு அமுத்துனீங்கன்னா நமக்கு அந்த 4 விரலும் பதியும். இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கையில் வந்து இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த 4 விரலும் பதிஞ்ச மாதிரி நமக்கு வரும். இது வந்து மினிமம் வந்து ஒரு 6 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு 6 to 7 minutes ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு இது போலவும் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.